ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குமு இன்ஃபோ. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் செட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு கோவில்கள் வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் கோவில், இந்த வீடியோவில் அழகிய கட்டிடக்கலையும் அழகிய சிற்பங்களும் நிறைந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவகங்கையிலிருந்து காளையார் கோவில் செல்லும் வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாட்டரசன் கோட்டை. இவ்வூரில்தான் கவி சக்கரவர்த்தி கம்பர் தமது இறுதி காலத்தை கழித்தார் என்பதாலும், இவர் சமாதி இவ்வூரில் இருப்பதாலும் இவ்வூரை பாட்டரசன் கோட்டை என்றும் சொல்வார்கள். இத்தகைய சிறப்புமிக்க இவ்வூரில்தான் கண்ணுடைய நாயகி அம்மனாகிய கண்ணாத்தால் அருள் ஆட்சி செய்கிறாள். இந்த வீடியோவில் நாட்டரசன் கோட்டையில் உள்ள கண்ணாத்தால் கோவிலை பற்றி காணலாம். இந்த கோவிலில் அம்பாள் கண்ணுடைய நாயகி அம்மன் என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு அம்பாள் வடக்கு முகமாக அமர்ந்து அருள் பாலிப்பதால் இந்த அன்னைக்கு வடக்கு வாய் செல்வி என்ற பெயரும் உண்டு. இத்திருக்கோவில் பக்கம் பெரிய திருமதிலும் 3 முன் மண்டபமும் திருக்குளமும் அமைந்து காணப்படுகிறது. ஊரணியை ஒட்டியுள்ள இக்கோவிலின் வெளிமண்டபத்தை சொக்கப்பன் காய்ச்சேரி மண்டபம் என்றும் ஒட்டுக்கால் மண்டபம் என்றும் அழைக்கிறார்கள். மண்டபம் 100 தூண்களை கொண்டதாகும். 100 மண்டபத்தின் 4 மூலைகளிலும் உயர்த்தி கட்டிய மேடை போன்ற அமைப்பும் அழகிய சித்திர வேலைப்பாட்டுடன் நம் கண்களை கவர்கின்றன. இந்த மண்டபத்தை உற்று நோக்கும் போது ஒரே கல்லால் அமைந்த 4 தூண்களிலும் மகத்தான வேலைப்பாடுகளுடன் உருவாகியிருக்கும் கட்டிடக்கலையின் விந்தையை நமக்கு உணர்த்துகிறது. கொட்டான் விளையாட்டில் பயன்படும் காய்களை நகர்த்துவதற்காக பல கட்டங்கள் உள்ளது போல் இந்த மண்டபம் அமைந்திருப்பதால் இது காய்ச்சேரி மண்டபம் என்ற பெயர் பெற்றது. நாட்டரசன் கோட்டையில் அன்னை கண்ணாத்தால் அமர்ந்த கோலத்தில் இடக்காலை தொங்கவிட்டு சண்டாசுரனை உதித்தபடியும் வலக்காலை அமர்ந்த இருக்கையில் மடக்கி குந்த வைத்தபடியும் வீற்றிருக்கிறாள். அம்பிகையின் சன்னதி முன்பாக அவள் வாகனமாகிய சிம்மமும் பலிபீடமும் அமைந்துள்ளன. அம்பாளின் கருவறையின் இருபுறமும் துவாரக பாலகங்கள் பிரம்மாண்டமான வடிவில் அச்சுறுத்தும் தோற்றமுடனும் உருட்டிய விழிகளோடும் குத்திட்டு அமர்ந்துள்ளனர். இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாலை கண் தெரியாதவர்கள் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்து இக்கோவிலில் தங்கி தினம் அம்மனை வழிபட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்பது ஐதீகம். இவ்வாறு இங்கு வந்து கண் பார்வை பெற்றவர்கள் ஏராளம். இதேபோல் வயிற்று வழியால் அவதிப்படுபவர்கள் அம்பாள் சன்னதியில் விரதம் இருந்து மாவிளக்கு ஏற்றி குணம் பெறுகிறார்கள். மேலும் இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாலை குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் வந்து வணங்கி கரும்பு தொட்டில் எடுப்பதாக வேண்டி செல்பவர்களுக்கு மழலை செல்வம் அருள்கிறார். சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்ட நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் ஆலயம் சுமார் 500 ஆண்டுகள் பழமையானது.
ஆலயத்தின் பிரதான நுழைவு வாயிலில் உள்ள மண்டபத்தை 4 பெரிய தூண்கள் தாங்கி நிற்கின்றன. ஒவ்வொரு தூணும் 10 மீட்டர் சுற்றளவு கொண்டவை. இவ்வளவு பெரிய தூண்கள் தமிழகத்தில் வேறு இடங்களில் இருப்பது அரிது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் 5 அடுக்குகளை கொண்டது. இந்த ஆலயத்தில் விநாயகர் சன்னதி, அபிஷேக விநாயகர் சன்னதி, பைரவர் சன்னதி, வீரபத்திரர் சன்னதி முதலியன உள்ளன. இக்கோவில் சிவகங்கை தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அம்பாளுக்கு 8 கிலோ எடையுள்ள தங்க கவசம் உள்ளது. இந்த கோவிலில் அன்னைக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை களியாட்ட திருவிழா நடைபெறும். பத்து நாள் நடக்கும் இந்த திருவிழாவில் அம்மனுக்கு உடை அலங்காரம், காப்பு, சங்கு, ராஜாங்க அலங்காரம், லக்ஷ்மி அலங்காரம், காளிங்க நர்த்தனம், அம்பாள் தண்ணீர் எடுத்தல், ஞானப்பால் கொடுத்தல் போன்ற அலங்காரங்கள் அம்மனுக்கு சாத்தப்படுகிறது. இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மனை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறி எல்லா நலன்களும் கைகூடும். இத்தகைய சிறப்புகள் மிக்க நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாளை நாமும் வழிபட்டு எல்லா நலனும் சுகமும் பெற்று வளமோடு வாழ்வோமாக. இந்த கோவிலின் GPS லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. இந்த கோவிலுக்கு செல்ல விரும்புபவர்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.